ஆழியார் அணையிலிருந்து ஒட்டன்சத்திரம் பகுதிக்கு தண்ணீர் கொண்டு செல்லும் திட்டத்திற்கு விவசாயிகளின் எதிர்ப்புக்கு பேசி தீர்வு காணப்படும். அமைச்சர் செந்தில் பாலாஜி பொள்ளாச்சியில் பேட்டி. ஆழியார் அணையிலிருந்து பழைய ஆயக்கட்டு பாசனத்தில் முதல் போக சாகுபடிக்காக ஆழியார் மின் உற்பத்தி நிலையம் வழியாக தண்ணீர் திறக்கப்பட்டது. அணையிலிருந்து வெளியே வந்த தண்ணீரை மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி, விவசாயிகள், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஆகியோர் மலர் தூவி வரவேற்றனர். 152 நாட்களுக்கு 1205 மில்லியன் கன அடி அளவிற்கு திறந்துவிடும் தண்ணீர் மூலம் ஆழியார் பழைய ஆயக்கட்டு பகுதியில் உள்ள 6400 ஏக்கர் நன்செய் நிலங்கள் பயன்பெறுகின்றன. இந்நிலையில் ஆழியார் அணையில் தண்ணீர் திறப்பு நிகழ்ச்சிக்கு வந்த அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம், ஆழியார் அணையிலிருந்து ஒட்டன்சத்திரம் பகுதிக்கு தண்ணீர் கொண்டு செல்லும் திட்டத்தை கைவிட வேண்டும் என்று பரம்பிக்குளம் ஆழியார் பாசன விவசாயிகள் மனு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் செந்தில் பாலாஜி, ஆழியார் அணையிலிருந்து ஒட்டன்சத்திரம் பகுதிக்கு தண்ணீர் கொண்டு செல்லும் திட்டத்திற்கு பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதால் இந்த பிரச்சினையை முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு சென்று பேசி தீர்வு காணப்படும் என்றும், தமிழகத்தில் மின் கட்டணம் உயர்த்தப்படுகிறது என்ற செய்தியாளர்கள் கேட்க கேள்விக்கு யூகத்தின் அடிப்படையில் செய்திகளை கேட்டு பிரேக்கிங் நியூஸ் உருவாக்க வேண்டாம் என்று மலும்பலாக பதிலளித்தார். விவசாய பெருமக்கள் வந்து நிறைய விவசாய சங்கங்கள் சங்கத்தினுடைய பிரதிநிதிகள் வந்து அவருடைய கோரிக்கைகளை சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய பாசன பரப்பிற்கு இங்கிருந்து நீர் எடுக்கின்ற பொழுது பாதிப்புகள் ஏற்படும், விவசாயிகள் இதனால் பாதிப்புகள் உண்டாகுவார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். நான் அவரிடத்தில் முதலமைச்சருடைய கவனத்திற்கு 2-1 நாட்களில் எடுத்து செல்வதாக உறுதியை சொல்லியிருக்கின்றேன். மிக விரைவாக அவருடைய மனுக்கள் முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று தீர்வு காணக்கூடிய வகையில் சுமூகமாக பேசி முடிக்கப்படும்.